கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாபெரும் திருவிளக்கு பூஜை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. பங்களாபுதூரில் அமைந்துள்ள நாகமாரியம்மன் திருக்கோவிலில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் 1008 திருவிளக்கு கொண்ட பூஜை வழிபாடு நடைபெற்றது. அப்போது மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு செல்வமும் வளமும் செழிக்க வழிபாடு செய்தனர். மாவட்டம் திருவெறம்பூரில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். காட்டூர் பாப்பாக்குறிச்சியில் வசித்து வருபவர் அசோக்குமார். இவர் பாப்பாக்குறிச்சியில் வாங்க முடிவு செய்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய திருவெறம்பூர் சார் பதிவாளர் பாஸ்கரனை அணுகியுள்ளார். அப்போது அசோக்குமாரிடம் அவர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து அசோக்குமார் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரசாயனம் தடவிய பணத்தை பெறும்போது சார் பதிவாளரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் உள்ள காதரிய பள்ளி வாசலில் இஸ்லாமிய சிறார்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராஷ்டிரிய உலமா கவுன்சில் கட்சியின் தேசிய செயலாளர் இஸ்மாயில் மற்றும் மக்கா மசூதியின் இமாம் சையத் அலி ஹஜர்ஷித் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் கல்வி உயர்வு குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து 100 சிற்றார்களுக்கு உருது பாடநூல் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினர். மாவட்டம் திண்டிவனத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக கையெழுத்து இயக்கத்தையும் விழிப்புணர்வு பேரணியும் சார் ஆட்சியர் ரவி தேஜா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் திண்டிவனம் வட்டாட்சியர் வசந்த் கிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாநிலம் எர்ணாகுளத்தில் சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது தனியார் பள்ளி பேருந்து மோதிய விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பெஞ்சேரி பகுதியில் உள்ள சாலையோரம் பெண் ஒருவர் நடந்து சென்றுள்ளார். அப்போது பெட்ரோல் நிலையம் நோக்கி திரும்பிய தனியார் பள்ளி பேருந்து அப்பெண் மீது மோதியது. பேருந்து அடியில் சிக்கிக்கொண்ட அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.